ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा मङ्गनिडुमलिं कुडिसूरयोत्तियन्नुं मणिनगरत्तुलगणित्तुं विलक्कुं ज्योति விண்பதிரோ அங்குலத்திற்போல் விளக்காய் தோன்றி வெண்முருகம் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை திருவை நகர் திருச்சித்திர கோலம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாளே. அற்புதமான கம்பனின் காவிய நாயகன் என்ற தொடரிலே ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது யுத்த காண்டத்திலே பல முக்கிய செய்திகளை சுருக்கமாக அனுபவித்து வருகிறோம். கும்பகர்ணன் வதையை பற்றி விரிவாக அனுபவித்தோம். கும்பனுடைய பெருமை, கும்பனை எல்லோரும் உறங்குகிறார் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் அவன் உறங்குபவன் அல்ல. சத்தியத்தின் நித்திய விழிப்பு கும்பகர்ணன் என்று பார்த்தோம். இப்பொழுது அதிகாயன் வதைப்படலம். எனவே இன்று நாம் பார்க்க இருப்பது அதிகாயன். அதிகாயன் என்ற ஒரு தலைப்பிலே அதிகாய வதைப்படலை பார்க்க இருக்கிறோம். ராமாயணம், கம்பனுடைய கைவண்ணம், ஒவ்வொரு வீரனும் ஒவ்வொரு சிறப்பை வெளிப்படுத்துகிறார். கும்பன், நிகும்பன், இந்திரஜித்து, மகோதரன், பிரகஸ்தன், ராவணன், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அழகு. அதில் அதிகாயன் என்பவன் தானியமாலி, தானியமாலினி, ராவணன் இவர்களுடைய புதல்வன். மிகச்சிறந்த வீரனாக இருக்கிறான். பட்டிமன்றம் வைத்தால் கூட இந்திரஜித்தனா அதிகாயனா என்று யார் மிக்க நிற்பவர் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அதிகாயனை கூட சொன்னாலும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பலம் படைத்தவனாக இருக்கிறான். ராவணன் கும்பகர்ணன் இறந்ததை பற்றி அமைச்சர்களை கடிந்து கொள்கிறான். அப்பொழுது அதிகாயன் நான் செல்கிறேன் என்று சொல்லி அதிகாயம் தன்னைத்தானே பெருமைப்படுத்தி சொல்லுகிறார். வாஞ்சுக வையகமஞ்சுகமா வானஞ்சு முகத்தவனஞ்சுகமேல் நான் அஞ்சின நின்றுனை நானுக போர் யான் அஞ்சின நின்று எம்புவரோ. ராவணனுக்கே பயம் கூடாது என்று எச்சரிக்கிறான் அதிகாயன். அந்த அதிகாயன் நான் சொல்கிறேன் சொன்ன இது நந்தினி அண்ணாயு தந்தனையாமினி யான் பின்னாலும் ராமன் எனும் பெயரான் தன்னால் உயிர் கொண்டு சமைக்குவனால். அதாவது அதிகாயன் போருக்கு செல்லும் பொழுது நான் நிச்சயமாக கும்பனுடைய கும்பகர்ணனுடைய மரணத்துக்கு பழிவாங்குவேன் என்று சொல்லுகிறார். உம்பிக்குயிரீறு செய்தான் ஒருவன் தம்பிக்குயிரீறு சமைத்தவனை கம்பிப்பது ஓர் வன் துயர் கண்டிலனேல் நம்பிக்கு ஒரு நன்மகனோயினான். இப்படி சொன்ன உடனேயே சந்தோஷப்படுகிறான். சொன்ன இது நன்கு துணிந்தனினி அந்நாள் தந்தனையாமினி யான் பின்னாலோ ராமன் எனும் பெயரான் தன்னாருயிர் கொண்டு சமைக்குவன். அழகாக இரண்டு பேரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ராவணன் சொல்லுகிறான், அதிகாயனே நீ லக்குவனை கொன்றுவிடு, நான் ராமனை கொன்று விடுகிறேன். கும்பக்கொடியோனு நிகும்பனும் வேறு அம்பன் களவீர நகம்பனனும். இப்படி கும்பனும் நிகும்பனும் அகம்பனும் அதிகாயனோடு செல்ல அதிகாயன் சண்டைக்கு செல்லுகிறான். என்ன அழகாக கம்பன் கொண்டு செல்கிறான் பாருங்கள். கம்பன் வாழ்ந்த காலம் என்ன, வால்மீகி வாழ்ந்த காலம் என்ன,
ராமாயணம் நடந்த காலம் என்ன? ஆனால் நேரிலே பார்ப்பது போல அந்த அத்திகாயன் செல்லுகிறான் போர்க்களத்திற்கு. அங்கே கும்பனுடைய தலையை தலையில்லாத உடலை பார்க்கிறான். அங்கே தேர் சென்றன ஊர் சென்றன போல், தேர் சென்றன செங்கதிரோனோடு சேர் ஊர் சென்றன போல், ஒளி ஓடைகளில் கால் சென்றன கால்நிறை சென்றன போல், பார் சென்றில சென்றன பால் பயிரி. அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்? தேர்கள் சென்றன, கதிரோன் ஒளியோடு பெரிய ஒரு கூட்டமாக சென்றது போல தேர்கள் சென்றன. மத நீர் நெற்றிலே ஒழியும் வழியும் அந்த ஓடைகளைப் போல மத யானைகள் சென்றன, குதிரைகள் சென்றன. ஆனால் அது பூமியிலே செல்லவில்லையாம். பார் சென்றில சென்றன பாய் பறியே, சென்றன ஆனால் பூமியிலே படவில்லை. என்ன பொருள்? அந்த குதிரைகள் வேகத்தினாலே கால் கீழே படவில்லையாம், மேலே இருக்கிறதாக சொல்லுகிறான். இப்படியெல்லாம் சொல்லி கண்டானவராமனும் களிமா உண்டாடிய விங்கலனூடுருவ புந்தான் ஒரு நெஞ்சு புழுங்குற திண்டாடினான் வந்த சினத்திரளோன் பார்க்கிறான். மலை கண்டன போல் வரு தோளொடு தாள் கலை கண்ட கருங்கடல் கண்டுளவம் நிலை கண்டன கண்டொரு தாதை நெடும் தலை கண்டில நின்று சலித்தன பார்க்கிறானாம். இவளை தந்தையின் தலையை காணவில்லையே என்கிறானாம். கடல் என்று இது என் தந்தை கடக்கரியான் உடல் என்று உயிரோடு உறுத்தனா என்னுடைய தந்தை இறந்து விட்டாரே என்று பார்த்து அவனை யானையைப் போல எண்ணி ஒரு பெரிய கடலை போல எண்ணி அந்த உடலை பார்க்கிறானாம். இப்படிப்பட்டவன் அத்திகாயன். கவனிக்க வேண்டும், அத்திகாயன் போருக்கு செல்லும் பொழுது ஒரு தூது அனுப்புகிறான். தூது அனுப்பி போருக்கு செல்லுகிறான் என்றால் அவனுடைய நேர்மை தெரிகிறது, அவருடைய சீர்மை தெரிகிறது, அவருடைய வீரமும் தெரிகிறது. மயிடன் என்பவனை தூது அனுப்புகிறான். அவன் நேரடியாக ராமபிரான் சொல்லுவேன் என்று சொல்லி நேரே செல்லுகிறான். அந்த மைதன் ராமனை அடைகிறான். என் வந்த குறிப்பு என்று கேட்ட பொழுது மண் வந்த கருத்தன மன்னர் பிரான் பின் வந்தவனே அறி பெற்றியதால் லக்குவனே சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். எனவே லக்குவன் ஏன் வந்தாய் என்று கேட்கிறான். உன் மேலத்திகாயன் ஒரு துளனாய் நல்மேருவி நின்றனாடியவன் தல்மேல் வலி தக்குலையேல் பொன்மேனிய என்னோடு போதுதியல். உன்னோடு அத்திகாயன் என்பவன் போர் புரிய வருகிறான். செய்யப்படி வத்தொரு தந்தையை முன் மெய்யப்படி செய்த நன்னும் ஒரு ஐயப்படல் இப்படி இப்படியில் செய்யப்படுகிற்று தெரித்தன. செய்யப்படி வத்தொரு தந்தையை முன் மெய்யப்படி செய்தனும். கம்பன் அற்புதமான சித்திரக்காரன். எந்த கல்லிலும் கலைவண்ணம் காணக்கூடிய கவிச்சக்கரவர்த்தி. மலையைப் போல இருக்கக்கூடிய என் தந்தை, செய்யப்படி வந்த ஒரு தந்தையை மெய்யப்படி செய்தனன். மூக்கை அறிந்தீர்கள், காதை அறிந்தீர்கள், கையை மாறி மாறி அறிந்தீர்கள், காலை அறிந்தீர்கள், இப்படி கவந்தமாக்கி விட்டீர்களே. ராமன் லக்குவனை போக்கு செல்லுமாறு பணிக்கிறான். ஆனால் வீடன் அத்திகாயின் பெருமையை சொல்லி தனியாக வீடன் போகக்கூடாது, தனியாக லக்குவனை அனுப்பக்கூடாது என்று வீடன் சொல்லுகிறான். எப்படிப்பட்டவனாம் அந்த அதிகாயன்? ஓஹோவ நெடுமா தவம் ஒன்றுடையன் தேவாசுரராதிகசை செருவில் சவா நிறையும் சலியா வலியான் முவா முதல் நான் முகனார் மொழியால்
பிரம்மதேவனே வரம் கொடுத்து விடுகிறான். சாவானிரையும் சலியா வல்லியான் நிறுத்தை இழைக்கிறான் கம்பன். சல்லியா வல்லியான் சல்லியா வல்லியான் சொல்ல சொல்ல இனிக்குதலா தமிழ். கடமே கரிலை கரி கண்ணுதலோ இடமேற எடுத்தனமின்றிவனை திடமே உலகின் பல தேவரோடும் வடமேறு எடுக்க வளர்த்தன. இப்படி அபிகாயனுடைய பெருமையை ராமநிலத்திலே விபீஷணன் சொல்லுகிறான். கற்றால் மறை நூலோடு கண்ணுதல் பால் முற்றாதன தேவர் முரம் படைதார் மற்றாரும் வழங்கவலா இளவும் பெற்றான் நெடிதான்மை பிறந்துடைய. இவருடைய பெருமையை சொல்ல சொல்ல மாலாவில் இவருடைய எதிரிகள் எல்லாம் சாதாரண எதிரிகள் அல்ல, மூவரையே எதிர்த்தவன் இவன். மது கையிட்டவர் என்பவர் வானவர்தம் பதி கை கொடு கட்டவர் பண்டொரு நாள் அதி கை தவறாளி அனந்தனையும் விதி கை மிக முட்டிய விம்மையினர். மது கையிட்டவர்கள்தான் இப்பொழுது கும்பகர்ணனாகவும் அதிகாயனாகவும் வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். இத்தனையோ கதைகள் தேவதியால் ராவண கும்பகர்ணா வந்தால் சொல்லுகிறார்கள். இது கல்பாந்தர பேதங்களாலும் யுக பேதங்களாலும் சில சில நிகழ்ச்சிகள் முரண்பாடு போல தோன்றும். இப்படி அதிகாயனுடைய பெருமையை சொல்லி இப்பொழுது வீத்தியாலியும் ஊகம் தன்னில் இந்த யுகத்திலே மெய் வலியால் மதுவானவனும் முன் மடிந்தனன் கதிர்தானி கற்கையிட்ட வணி கதிர்வேல் அதிகாய நிதாக அறைந்தனன். எனவே மது கைட்டவர்களே மதுவாக வந்தவளவன் இவன் கைட்டவன் அவன் இறந்து விட்டான் எடுத்து வந்தான் இப்படி சொல்லுகிறான். உடனே அங்கே அற்புதமான மன தத்துவம் சைக்கலாஜிக்கல் அப்ரோச். ராமன் தலைவன், வீடனன் அடியான், இப்போதுதான் புதுதாக வந்திருக்கிறான். ஆனால் வீடனுக்கு தன்னுடைய பிள்ளை அல்லவா, தன் அண்ணன் பிள்ளை அல்லவா, எனவே அந்த பிள்ளை பெருமையை சொல்ல ஆரம்பித்தான். கொஞ்சம் ஈடுபட்டு சொன்னான் போல தெரிகிறது. உன்னே ராமன் என்ன செய்கிறான், லக்குவன் பெருமையை சொல்லுகிறான். எண்ணாயிர கோடி ராவணரும் விண்ணாடரும் வேறுலகத்தவரும் நன்னா ஒரு மூவரும் அண்ணிடினோ கண்ணாடிவன் தொழில் காணும். ஓ விடனே, உனக்கு அதிகாயனை நேரிலே தெரியும், லக்ஷ்மணி தெரியாது, எனக்கு அவன் குழந்தையிலிருந்து தெரியும். வானின்பவியல் வையகமில் தானில் வேறு தனிச்சிலையோ யான் என்பது என் ஈசனின்றி இமையோ கோன் என்பது என் எம்பி கொதி தீடுமே. அதனால் சொல்லுவான் லக்ஷ்மணன், விதிக்கு விதியாகும் என் விற்றொழில் காண்டி என்றான். விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டி என்றான். அப்படி வையகமாக இருந்தால் என்ன, விண்ணகமாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, நானா இருந்தா கூட சரி, என்னுடைய தம்பி எழுந்து விட்டால் அடக்க முடியாது என்கிறான். இப்படி வீடனும் கூட செல்ல அதிகாயனை எதிர்ப்பதற்காக அன்தகையாகிய லக்குவன் செல்லுகிறான். இருபக்கத்து வீரர்களும் நெருங்கி புரிகிறார்கள். அந்த போரை அதிகமாக வர்ணிக்கிறான் நிறைய பாடல்கள். அத்திகாயனுடைய போர் திறத்தை பார்த்து லக்குவன் படைகள் சிதறுகிறார்கள். லக்குவன் அம்பினால் ஒரு பக்கத்திலே படைகள் சிதறுகின்றன. குருதியும் அறக்கரு சோரியும் ஏனைவன் புறவியின் உதிரத்தீட்டமோ காணினும் மலையினும் பரந்த கால் புனல் வானாறு ஆமென கடல் மடுத்தவே. யானையினுடைய ரத்தம்
அரக்கருடைய ரத்தம் குதிரைகளுடைய ரத்தம் எல்லாம் சேர்ந்து காட்டிலும் மலையிலும் பெரிய ஆறு மாதிரி காட்டாறு மாதிரி ஓடியது என்கிறான். தாருகன் என்பவன் லக்னோடு பொறு இறங்கி அதாவது சண்டை போட்டு இறந்து போகிறான். லக்குவன் அதிகாயன் படையுடன் மோதுகிறான். பூது அனுப்பி சண்டை செய்கிறானே என்று சொல்லும் பொழுது மேன்மையும் நினைத்து பார்க்கிறான். சினமும் வருகிறது. அறம் தெரியாதவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு படாடோபம் தேவையா என்று எண்ணிய போது சீற்றம் அதிகமாகிறது. இப்படி லக்குவன் அதிகாயன் படையை அடிக்கிறான். கால் சில துணி வண்ண கரமரு வன கதல் வாழ் சில துணி வண்ண வயுறகள் வெளிப்பட நாய் சில கூடல நன்னகள் வண்ண சில வரு தோல் சில கனை பல சொறி வண்ண மழை என்ன. ஒன்றுமல்ல, நாலு வகை படைகளை பற்றியும் அந்த படைகளுடைய உறுப்புகள் வெளியே தெரிகின்றன என்பதை பற்றியும் இங்கே விளக்கமாக பேசுகிறான். இதை நடுவிலே ராவணன் யானைப்படையை அனுப்புகிறான். உலகத்திலே எத்தனை மலைகள் இருக்கிறதோ, உலகத்துளமலை எத்தனை அவை எத்தனை உடனே குலநிற்பன பொருகிற்பென புடை சுற்றின குழுவாய் அழகத்தன சினமுத்திய அனலொப்பன அலையும் தலையற்றன கரமற்றன தனிவில் தொழிலதனால் ஆயிரக்கணக்கான யானைகள் வருகின்றன. அத்தாயும் தலை தனியாக உடல் தனியாக கால் தனியாக ஆகிவிடுகிறது. தேவாந்தகன் என்ற ஒருவன் சண்டைக்கு வருகிறான். அனுமனோடு சண்டை போட்டு அவன் அழிந்து போடுகிறான். அதிகாயனும் அனுமனும் வீர உரை பேசுகிறார்கள். அனுமனை பார்க்க அப்போதுதான் அனுமனை நேரிலே பார்க்கிறான். அதிகாயன் நேரிலே பார்த்து அதிகாயம் கேட்கிறான். தேய்க்காய் ஒரு தனி எம்பியை தலத்தொரு தேய்த்தாயொரு தனி தம்பியை தவத்தோரொரு திறத்தால் போய்த்தாவினை நெடுமா கடல் பிழைத்தாய் கடல் புகுந்தாய் மாய்த்தானையும் அடித்தாய் அது கண்டேன் எதிர் வந்தேன் ஆய்த்தாய் அது முடிவில் உனக்கு அணித்தாக வந்தடுத்த தேய்த்தாய் ஒரு தனி எம்பியை. அக்ஷயகுமாரனை அழிந்து விட்டார். சுந்தர காண்டத்தில் பார்த்தோம். அது இங்கே குறிப்பிடலாம். தேய்த்தாய் ஒரு தனி எம்பியை. அப்பொழுது தம்பியினுடைய பெருமையை தனி எம்பியை போய்த்தாவினை நெடுமா கடல் பிழைத்தாய் கடல் புகுந்தாய் நீ பயந்து ஓடி ஒழிந்து விட்டாய் என்கிறான். இன்றல்லது நெடுநாளுளை ஒரு நாளிலும் எதிரேன் ஒன்றல்லது செய்தாயமை இளையோனையும் உனையும் வென்றல்லது மீளாதையன் மிடல் வெங்கனை மழையால் கொன்றல்லது செல்வேன் இது கொல் என்றனன் கொடியோ ஒன்று அல்லது செல்வேன் இது கொல் என்று கொள் என்கிறார். திரிசரத்னை திரிசரத்னன் என்ற பெயர் ஒரு அரக்கனுக்கு. அவனும் அதிகாயனோடு சண்டைக்கு வருகிறான். அவனை அனுமன் கொள்ளுகிறான். அடுத்து அதிகாயன் லக்குவனோடு போர் புரிகிறான். அப்பொழுது அங்கதன் தோல் மேல் லக்குவன் ஏறிக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறான். துல்லியன் எனினும் என் தோல் ஏறி புனித என்றான் என்று சொல்லி நான் ரொம்ப சிறியவன் என் தோலை ஏறிக்கொள்ளுகின்ற அங்கதன் சொல்ல மிகச்சிறந்த கைங்கரிய சீலனாகிய வழிவில் கால ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்த இந்த சாட்சாத் ஆதிசேஷன் அம்சமாகிய லக்ஷ்மண பெருமாள் அவரை சுமக்கக்கூடிய பாக்கியம் வாலியனுடைய பிள்ளையாகி அங்கதில் கிடைக்கிறது என்றால் இப்பொழுது அதிகாயன் லக்குவாய் பார்த்து கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உமையனே கக்க மற்றங்கோர் உமையொரு கூரன் கக்க இமையவர் எல்லாம் கக்க உலகம் ஏழும் கக்க
சமயம் வாழ்க்கை என்றோடென்றன் தன் சங்கம் ஊறி அமழுகு கொண்ட கூற்றை நானெறிந்துருமினார்த்தான் சமயம் வாழ்க்கை என்றோடென்று தன் சங்கம் ஊதி அமைவுரு கொண்ட கூற்றை நானெறிந்து உரிமினார்த்த யாரும் யார் வேண்டுமானால் உனக்கு துணையாக வரட்டும் உமையனே கக்க மற்றங்கோ உமையொரு கூறம் கக்க. மீண்டும் பாருங்கள், கம்பனுடைய வார்த்தை எங்கெங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. உமையனே என்று சொல்லுகிறான், உமையனே தமையனே என்று சொல்லுவோம். அந்த பொருளே இங்கே ராமனை குறிப்பதாக உமையனே காக்க, ராமனே வரட்டும், உமையோரு கூறன் காக்க, சிவபான் வரட்டும், இமையவர் எல்லாம் காக்க, உலகம் ஓரிலும் யார் வந்தாலும் எதிர்ப்பேன் என்கிறார். உச்சி மீது வானிடுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று சொன்னது போல லக்குவன் புன்முழுவல் பார்க்கிறான். என்ன சொல்லுகிறான், நீ சொன்னவர்களெல்லாம் வரமாட்டார்கள், அன்னது கேட்டமைந்தல் பருமியல் முறுவல் போன்ற சொன்னவர் வாரார் யானே தோற்கினும் தோற்கத்தக்கேன். நானே தோற்றாலும் பரவாயில்லை, அவர்கள் வரமாட்டார். என்னை நீ பொருதுவெல்லில் அவரையும் வென்றி என்ன மின்னினும் மிளிர்வதங்கோ பெஞ்சகம் கொத்துவிட்டா விட்ட வெம்பகை தன்னை வெப்பினை வெறுப்பும் தோழ சுட்டதோர் பகழி தன்னால் விரும்பி துணுத்தி நீக்கு எட்டினோடு எட்டு வாழி இலக்குவ விளக்கா என்ன திட்டியின் விளக்கினாக மலையால் சிந்தியார்த்த. இப்படி வானெலாம் பகழி வானின் வரம்பெலாம் பகழி மண்ணும் தானெலாம் பகழி குன்றின் தலையெல்லாம் பகழி சார்ந்தோர் ஊனெலாம் பகழி நின்றோர் இலலாம் பகழி வேலை மீனெல்லாம் பகழி ஆக வித்தினார் வெகுளிமிக்க. எங்கு பார்த்தாலும் ஒரே சரக்கூடமாக அம்புக்கூடமாக எங்கெங்கு காவலிலும் அம்பு பானமாக இருக்கிறது. திசைகள் மறைந்துவிட்டன, மறைந்தன திசைகள். குன்றங்கள் கொடுங்கதிர் அனைத்தும் மறைந்தது. இந்த உலகமே முற்றியது, பழைய காலம் வந்துவிட்டது என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அந்த நிலையிலே என்ன நடக்கிறது தெரியவில்லை. இவ்வளவு செய்தும் அதிகாயனை வெல்ல முடியவில்லை. பின்னின்றா முன்றாரி காணலாம் பெற்றித்தாக மின்னின்ற வைரவாளி திறந்தன மேனி முற்றும் மண்ணின்ற நிலையின் ஆற்றல் குறைந்தீழன் ஆவி நீங்க. எவ்வளவோ பணங்களை எல்லாம் எய்கிறான், ஆனால் அவனுடைய ஆவி போகவில்லை. உடனே வாயுதேவன் சொல்லுகிறானாம், லட்சுமி இடத்திலே பிரம்மாசிரத்தை விடுங்கள் என்று சொல்லுகிறான். பால்முகம் தோன்ற நின்று காற்றினு கரசன் பண்டை நான்முகன் படையால் அன்றை சாகிலன் நம்ப என்றான். உடனே பிரம்மாசிரத்தை எடுக்கிறான். நன்ற நகுலத்து வீரன் நான்முகன் படையை வாங்கி மின் தனி திரண்டதென்ன சரத்தொடும் கூட்டி விட்டான். குன்றியும் உயர்ந்த தோழான் தலையினை கொண்டு ஒவ்வாறு சென்றது விசும்பினோடு தேவரும் தெரிய கண்டார். பிரம்மாத்திரத்தை விடுகிறார்கள். அப்படி பிரம்மாத்திரத்தை விட்டவுடனே அவன் தலை கீழே விடுகிறது. பூமழை பொழிந்து வானோர் போயது எம் பொறுமல் என்றார். மழைத்து வளரி எங்கு திரிந்தனர் அறக்கரு தழுவி தீமையும் தகைப்பும் நீங்கி தெளிந்தது குரக்கு சேனி கோமகன் தோளில் நின்று உதித்தனன் கொற்றவில்லை. அங்கதன் தோளிலிருந்து கீழே உதிக்கிறானாம். போர் தொடர்ந்து நராந்தகன் அங்கதன் போர் புரிந்து அழிகிறான். போர்மத்தன் நீலடன் போர் புரிந்து அழிகிறான். பயமத்தன் இடபனோடு போர் புரிந்து அழிகிறான். இப்படி அதிகாயன் போரை தொடர்ந்து பல போர்கள் சுக்ரீவன் கும்பனை அழிக்கிறான். நிகும்பனை அங்கதன்
சூரத்தால் கொள்ளுகிறான். அதாவது நிகும்பனை சூலத்தை எடுத்து கொள்ளும் பொழுது அங்கே அனுமன் வாங்கி கொள்ளுகிறான். இப்படியாக அங்கதனோடு பல வீரர்கள் இறந்து போகிறார்கள். இந்த செய்தியானது ராவணனுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்ற நிலையிலே மீண்டும் ராவணன் சோகம் அதிகமாகிறது. அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறான். அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் கம்பனின் காவிய நாயகனிலே. ராமனையின் மகிழ்ந்தி ராம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மை புன்மையின் நாவும் புகழ்ந்திடுமோ சேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட சென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்தொழி சூ வகுடாரண்யமே மங்களாசாசனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷ பூர்வீராச்சாரிய பக்ருதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லவா யமகாத்மனே ஸ்ரீமத் விக்னேஸ்வரே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.